வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு வந்து சூப்பர் வீடியோ தான் நான் போட போறேன். என்னன்னா, நெல்லூருக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா சூப்பரா பிரியாணி பண்ணுவாங்க, தம் பிரியாணி. நெல்லூர் ஸ்பெஷல் பிரியாணி தான் இன்னைக்கு பண்ண போறோம், விரவ அடுப்புல. சரி, வாங்க போய் பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊத்துறோம். இந்த எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கிடையாது, கடலெண்ணெய் வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். வீட்டுக்கு தான் சமைக்கிறதுனால ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொதித்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார்பூ இது எல்லாமே போடணும். இது எல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடணுன்ட்டு தேவையில்லை. எண்ணெய் வந்து 2 கிலோ வெங்காயத்துக்கு 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். 2 கிலோ வெங்காயம் நல்லா நைஸா வெட்டிக்கிறோம். மட்டன் வந்து 3 கிலோ மட்டன் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், சைஸ் வந்து மீடியமா இருக்கணும். இந்த மாதிரி அரிசி வந்து அங்க வெங்காயம் வசக்கும் போதே நம்ம ஊற வச்சிருந்தோம். அரிசி ஒரு 1/2 hour முன்ன ஊற வச்சா போதும். 3 கிலோ மட்டனுக்கு 3 கிலோ அரிசி தான். நீங்க இன்னும் டேஸ்டா வரணும்னா மட்டன் உங்க இஷ்டம், ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கூட நீங்க போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனியன் வந்து ரொம்பவும் பிளாக் ஆகிடக்கூடாது, அந்த செம்பருத்தி பூ கலரில் வரணும். இதுதான் பக்குவம். ரொம்ப பிளாக் ஆகினாலும் பிரியாணி கசப்பு கொடுத்துரும், வசங்காமல் இருந்தாலும் இனிப்பாக இருக்கும். இதுதான் பக்குவம். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்மளுக்கு பிரியாணி மெயினாக டேஸ்ட் வந்து இந்த ஆனியன் தான். ஆனியன் பக்குவமாக இருக்கணும். இது ரொம்ப கறி ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி ஃபுல்லாகவே கசத்து வந்துடும். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப போடக்கூடாது, அளவாக தான் போடணும். 2 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ தக்காளி போடணும். மிளகா வந்து நிறைய பேர் நீட்டை நீட்டமாக போட்டுருவாங்க, நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதிலே வந்து மல்லிக்கீரையும் புதினா இலையும் கட் பண்ணி போட்டாச்சு. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல அதை நம்ம போட்டுருவோம். தக்காளி எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். தக்காளி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். நம்ம தக்காளி போட்ட பிறகு அப்படியே விடக்கூடாது, அப்பப்போ கிண்டணும். எதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அடியில் பிடிச்சிக்கிடும். இந்த தக்காளி வசங்கினா ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கறியை அதில் போடணும். இப்போ பாருங்க, தக்காளி வசங்கிடுச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ கறியை போடணும். இது வந்து தம் பிரியாணி. நம்ம அடுப்பில் வந்து பாதி வேக வச்சு தான் அரிசி இதில் ஆட் பண்ணுவோம். அதனால தண்ணி வந்து எத்தனை டம்ளர் நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் பாதி, இப்போ 8 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுக்கிடணும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி அப்படி மூடி வச்சு வேக வைக்கணும் மட்டனை. அங்கே வெங்காயம் வசங்கும் போதே நம்ம வந்து அரிசி ஊற வச்சிடுறோம், 3 கிலோ அரிசி. இதுக்கு வந்து தண்ணியும் கொதிக்க வச்சிடணும். நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் அந்த அரிசி இதில் போட்டு பாதி தான் வேகணும். வெந்த பிறகு நம்ம பிரியாணியில் தட்டிடணும். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சு அந்த பபுல்ஸ் எல்லாம் வரும், அப்போ தான் அரிசி கொட்டணும். பொறுமையாக பார்த்து தட்டுங்க. அரிசி கொட்டின பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும், ஒரு 5 மினிட்ஸ். நல்ல மட்டன் நல்லா வெந்துருச்சு. அந்த விரவ அடுப்பு இது தம் பிரியாணினால இதுல வந்து மட்டன் நல்லா வெந்துடும். நம்ம கொஞ்சம் இந்த டைம்ல டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ரைஸ் தட்டுவோனால. அரிசி வந்து 1/4 வேக்காடு வெந்தா போதும், 80%.
இப்போ இனி வடிச்சிடணும். நாம சாப்பாடு பாருங்க வெந்த பாருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிருக்கோம்ல, அதுல வந்து தட்டிடணும். கொஞ்சம் கொஞ்சமா தட்டி நம்ம நல்லா கிண்டி விடணும். நம்ம ரைஸ் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு வந்து பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி கிண்டிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இப்படி பபுள்ஸ் எல்லாம் வரும். அப்புறமா மூடி வச்சுட்டு தம் போட்டுடணும். அவ்வளோதான் பிரியாணி ரெடி. தம் போடுறது பார்ப்போம் இனி. தம் போடும்போது கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க, நல்லா சுடும். இது தம்ங்கிறது வந்து மேல ஊத்தி தான் நெருப்பு போடணும், கீழே எதுவுமே இருக்க கூடாது, எல்லாமே எடுத்துடணும். நம்ம மூடி எடுத்துட்டு லைட்டா கிண்டிக்கலாம். பாருங்க தண்ணி எல்லாமே வத்திட்டு பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சரி, பிரியாணி எப்படி இருக்கு? தாத்தா செய்த பிரியாணி சூப்பரா இருக்கா?